ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது பாருங்கள். இந்த சம்மு இங்கே நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாத்துலேயுமே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டா மட்டும் இருக்கிற மாதிரி இந்த எக்ஸ்ப்ரெஷனை சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஏன் இதை சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம இதனுடைய ப்ரீவியஸ் வீடியோ சம்ம பார்த்துருப்பீங்க. நீங்கள் இதை இதில் எதை கண்டுபிடிக்க சொன்னாலும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவினுடைய வேல்யூவையும் ஆல்ஃபா பீட்டாவுடைய வேல்யூவையும் எட்டுன்னு வந்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் சம் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியணும். அதனால் எந்த எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தாலும் நம்ம வந்து அதில் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டா மட்டும் வர்ற மாதிரி அந்த எக்ஸ்ப்ரெஷனை நம்ம மாற்றணும். நான் மாற்றுறேன். ஓகே, ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எடுத்தோடனே வீடியோவை பார்க்க வேணாம், நீங்களாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஃபஸ்ட் இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஆல்ஃபா பை 3 பீட்டான்னு இடத்துல வந்துச்சு, ப்ளஸ் மேலே வந்து பீட்டா, கீழே வந்து 3 ஆல்ஃபா. இப்படி என்ன என்ன செய்யலாம்? அதிகபட்சமாக இதை எல்சியம் எடுக்கலாம். ஓகே, 3 பீட்டா பை 3 ஆல்ஃபா. ஓகே, எல்சியம் எடுக்கலாமா? எல்சியம் எடுக்கும்போது என்ன செய்வீங்க பாருங்கள், 3 வித் ஹையஸ்ட் டிகிரி எடுத்து எழுதணும். ஆல்ஃபா வித் ஹையஸ்ட் டிகிரி, பீட்டா வித் ஹையஸ்ட் டிகிரி. 3 வித் ஹையஸ்ட் டிகிரி இஸ் 3, ஆல்ஃபா வித் ஹையஸ்ட் டிகிரி இஸ் ஆல்ஃபா, பீட்டா வித் ஹையஸ்ட் டிகிரி இஸ் பீட்டா. இதான் எல்சியம். இதை எடுத்துகிட்டு வந்து டிவைட் பண்ணலாம். நல்லா கவனி, இதுக்கு கீழே 3 பீட்டாவை போட்டிங்கன்னா என்னென்ன கேன்சல் ஆகும் பாருங்கள், 3யும் கேன்சல் ஆகிடும், பீட்டாவும் கேன்சல் ஆகிடும், ஆல்ஃபா மட்டும் மீறும். அந்த ஆல்ஃபாவை எடுத்து மேலே பெருக்கினீங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர். ஓகேவா? இதே மாதிரி இப்போ கீழே 3 ஆல்ஃபாவை போட்டு டிவைட் பண்ணி பாருங்கள், 3 கேன்சல் ஆகிடும், ஆல்ஃபா ஆல்ஃபா கேன்சல் ஆகிடும், பீட்டா மட்டும் மீறும். அந்த பீட்டாவை எடுத்து மேலே பெருக்கினீங்கன்னா பீட்டா ஸ்கொயர். கரெக்டா? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஞாபகம் இருக்கா பாருங்கள், இது வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருடைய ஃபார்முலா. அது நான் எழுதுகிறேன் பாரு, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா, மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஆக்சுவலாக இது இங்கே இருக்கும், ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டாவாக இருக்கும். அது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுனா 2 ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை 3 ஆல்ஃபா பீட்டா. பாருங்களேன் கொஷின் எப்படி கொடுத்தாங்க, ஆல்ஃபா பை 3 பீட்டா ப்ளஸ் பீட்டா பை 3 ஆல்ஃபான்னு கொடுத்தாங்க, 3 ஆல்ஃபா அப்படின்னு கொடுத்தாங்க. ஆனால் நான் எப்படி இருக்கேன் பாருங்கள், இதில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்குது, ஆல்ஃபா பீட்டா இருக்குது, ஆல்ஃபா பீட்டா இருக்குது. ஸோ இதை நான் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மட்டும் இருக்க மாதிரியும் ஆல்ஃபா பீட்டா இருக்கிற மாதிரியும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கும் ஆல்ஃபா பீட்டாவுக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சா நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இது எழுதிடலாம். ஓகே, இப்போ அது இல்லை, இப்போ இந்த சமுக்கு வாங்க, செகண்ட் சப்டிஷன் பாங்க. 1 by α² β + 1 by α β² β² ஸோ இந்த சம்ம பாருங்கள், இதுலேயும் கண்டிப்பாக நம்ம எல்சியம் எடுப்போம். எல்சியம் எடுக்கும்போது ஆல்ஃபா வித் ஹையஸ்ட் டிகிரி எடுத்து எழுதணும், பீட்டா வித் ஹையஸ்ட் டிகிரி எடுத்து எழுதணும். எழுதலாமா? ஆல்ஃபா வித் ஹையஸ்ட் டிகிரி ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபா, எது ஹையஸ்ட் டிகிரி? ஆல்ஃபா ஸ்கொயர், ஆல்ஃபா ஸ்கொயர் எடுத்து எழுதிடலாம். பீட்டா வித் ஹையஸ்ட் டிகிரி இஸ் பீட்டா ஸ்கொயர், பீட்டா ஸ்கொயர் எடுத்து எழுதிடலாம். இதை எடுத்துகிட்டு வந்து டிவைட் பண்ணிங்கன்னா கீழே வச்சு என்ன வரும் பாருங்கள், ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், ஒரு பீட்டாவும் ஒரு பீட்டா, ஒரே ஒரு பீட்டா மட்டும் மீறும். அந்த பீட்டாவை எடுத்து மேலே பெருக்கினீங்கன்னா மேலே பீட்டா. ஓகே, அடுத்தது இதை எடுத்துகிட்டு வந்து டிவைட் பண்ணுங்கள், இதை எடுத்து வந்து டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு ஆல்ஃபா மட்டும் மீறுமா, அந்த ஆல்ஃபாவை எடுத்து மேலே பெருங்க. நான் அடுத்த ஸ்டேஜில் இது எப்படி எழுதிக்கிறேன், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதிக்கிறேன், டிவைடட் பை இது என்னன்னு எழுதலாம் பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ திஸ் இஸ் 1 by α² β + 1 by α β² ஓகேல, நான் இப்படி கொடுத்ததை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்குது, ஆல்ஃபா பீட்டா இருக்குது, அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். ஸோ அடுத்து தேர்ட் சப்டிஷன் ஒர்க் அவுட் பண்ணலாம். தேர்ட் சப்டிஷன் பாருங்கள், இப்படி கொடுத்தா எல்சியம் எடுத்து தான் ஆட் பண்ணணும், அதுதான் நம்மளுக்கு பழக்கமாக வேண்டியது. தேர்ட் சப்டிஷன் வந்து 3α - 1 ஒரு ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க, 3β - 1 கொடுத்துருக்காங்க. இதை மாதிரி கொடுத்தா நான் என்ன செய்வேன்னா கண்டிப்பாக இதை மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணுவேன். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். இதை எடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 9α β, இதை எடுத்து இது கூட பெருக்கினீங்கன்னா -3α, இதை எடுத்து இது கூட பெருக்கினீங்கன்னா -3β, இதை எடுத்து இது கூட பெருக்கினீங்கன்னா +1. இப்போ அடுத்து என்ன செய்யலாம் பாருங்கள், இதில் 9α β அது அப்படியே இருக்கட்டும், ஏன்னா ஆல்ஃபா பீட்டா இருக்குது, இதை டிஸ்டர்ப் பண்ணாத. இது ரெண்டுத்துலேயும் பாருங்கள், இது ரெண்டுத்துலேருந்தும் ஒரு -3 காமனாக வெளியெடுங்களேன், -3 காமனாக வெளியெடுத்தீங்கன்னா ஆல்ஃபா அப்படின்னு வந்துடும். இந்த மைனஸை வெளியெடுத்ததால் இங்கே +β அப்படின்னு வந்துடும், +1. இப்போ பாரு இது எப்படி இருக்கு பாரு, ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அவ்வளோதான், எடுத்துன்னு வந்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது ஃபோர்த் சப்டிஷன் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆல்ஃபா ப்ளஸ் 3 டிவைடட் பை பீட்டா ப்ளஸ்
பீட்டா ப்ளஸ் த்ரீ டிவைடட் பை ஆல்ஃபா. இதை மாதிரி இருந்ததுனா கண்டிப்பாக நம்ம எல்சியம் எடுத்து ஆட் பண்ணணும். இது மாதிரி இருந்தால் பெருக்கணும், இது மாதிரி இருந்தால் எல்சியம் எடுத்து ஆட் பண்ணணும். சரி, எல்சியம் எடுக்கலாம். அப்போ எல்சியம் எடுக்கணும்னா ஆல்ஃபா வித் ஹையஸ்ட் டிகிரி, பீட்டா வித் ஹையஸ்ட் டிகிரி, ஆல்ஃபா பீட்டா. இந்த பீட்டாவை எடுத்து வந்து கீழே டிவைட் பண்ணிங்கன்னா பீட்டாவும் பீட்டாவும் கட் ஆகி ஆல்ஃபா மட்டும் வரும். இந்த ஆல்ஃபாவை எடுத்து மேலே பெருக்கிடலாம். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் த்ரீ கரெக்டாக இருக்குண்ணா. அடுத்தது ப்ளஸ் இந்த ஆல்ஃபாவை எடுத்து வந்து இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா ஆல்ஃபா கட் ஆகி பீட்டா மட்டும் வரும். பீட்டாவை அது கூட பெருக்கினீங்கன்னா பீட்டா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் த்ரீ எல்சியம் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்ன செய்யலாம் பாருங்கள். இந்த ஆல்ஃபா உள்ளார பெருக்கலாம், இந்த பீட்டா உள்ளார பெருக்கலாம். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஆல்ஃபா, பீட்டா உள்ளார பெருக்குங்க, பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ பீட்டா ஹோல் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. டினாமினேட்டர் நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், ஏன்னா ஆல்ஃபா பீட்டாவில் இருக்குது. இப்போ நான் அடுத்து என்ன செஞ்சேன்னா இந்த ஆல்ஃபா ஸ்கொயரையும் பீட்டா ஸ்கொயரையும் பக்கத்து பக்கத்தில் எழுதிக்கிறேன். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அது பக்கத்து பக்கத்தில் எழுதிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் பாருங்கள், இது ரெண்டுத்துலேருந்தும் ஒரு த்ரீயை ஒன்று காமனாக வெளியே எடுக்கிறேன். த்ரீயை காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா இங்கேருந்து வெளில எடுத்திங்கன்னா ஆல்ஃபா வந்துடும், இங்கேருந்து வெளில எடுத்திங்கன்னா ப்ளஸ் பீட்டான்னு வந்துடும். ஹோல் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எழுதிடுறேன். ஓ, இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இது ஆல்ஃபா பீட்டா. இது பார்க்கறதுக்கு தான் ஒரு மாதிரியாக இருக்குது. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அது ஞாபகம் இருக்கா பாருங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்ஃபா பீட்டான்னு இதை எழுதலாம். ஸோ இந்த பார்ட்டை மட்டும் ஓகே. அடுத்தது ப்ளஸ் த்ரீ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. பார்த்தேன், இதை பார்த்த உடனேவே என்னால் இதை வேகமாக எழுத முடிஞ்சிச்சு பாரு. அதுக்கு காரணம் வந்து என்னன்னா நான் சொன்ன அந்த வீடியோ, இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு வீடியோஸுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ, இந்த ஃபார்முலாவை நான் எப்படி டிரைவ் பண்ணேன்னு அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். அதை நீ ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த சம்முக்குள்ளார வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சம்மு கூட உன்னால் ஒர்க் அவுட் பண்ணவே முடியாது. அதை நீ பல தடவை எழுதி பார்த்துட்டு வா. இந்த இடத்த பார்த்தவொடனே அடுத்தது நேராக நீ எழுதுவேன். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை பாருங்கள். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா பீட்டா. ஓகே, ஸோ எல்லாத்தையுமே இதை மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண நம்மளுக்கு தெரியணும். வில் சி த நெக்ஸ்ட் ஸ்டெப். தேங்க்யூ.